Hi யூ welcome வெல்கம் டு நார்த் நீங்கள் இப்போ தான் நார்த் மூன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை click பண்ணி அதில் ஆல் என்ற option செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இன்னைக்கான வீடியோல வீட்லேயே எப்படி homemade ஃபெவிகால் ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதுவுமே வந்துட்டு ஹோம்மேட் குளூ மாதிரி தான் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு எடுக்கும்போதே அடுப்பில் வைக்கிற மாதிரி இருக்க பாத்திரங்கள்லாம் எடுத்துக்கோங்க சூடு பண்ணுற மாதிரி இருக்கணும் பிளாஸ்டிக்காக அந்த மாதிரி எதுவும் எடுக்க வேண்டாம் சில்வர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு திங்ஸ்லாம் மெஷர் பண்ணுறதுக்காக சின்னதாக நான் ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்துட்டு பவுல் கூட எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு நான் மைதா மாவு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்தளவுக்கு க்ளூ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க இப்போ நான் எடுத்து வச்சுருந்த பிளேட்டில் வந்துட்டு ஒரு பிளேட் அளவுக்கு வந்து மைதா மாவு அதில் போட்டிருக்கேன் இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும் அதுக்காக தான் மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கோங்க இப்போ அதே பிளேட்டில் வந்துட்டு இன்னொரு பிளேட் அளவுக்கு வந்துட்டு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் மொத்தமாக இந்த மாதிரி டூ டைம்ஸ் ஆட் பண்ணணும் நீங்கள் மைதா எந்தளவுக்கு எடுக்கிறீங்களோ அது ஒரு டபுள் மடங்கு தண்ணி ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஸ்க் இல்லைனா ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த கட்டிகளும் இல்லாமல் நீட்டாக கரையணும் சின்ன சின்னதாக எதாவது கட்டி இருந்துச்சுன்னா கம் வந்துட்டு கரெக்டாக ரெடி ஆகாது அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை சூடு பண்ணணும் சூடு பண்ணுறதுக்காக நீங்கள் டைரக்டா கூட ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் ஆனால் நான் வந்து இப்போ அந்த மாதிரி பண்ணல இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து ஹாட் வாட்டர் வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வச்சுக்கிறேன் அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அது வந்து ஒரு நிமிஷம் அளவுக்கு ஓரளவுக்கு சூடாகட்டும் அதுக்கப்புறமா மறுபடியும் இன்னொரு கப் வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் இருந்தே மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் இன்னொரு கப் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த தண்ணியும் ஃபஸ்ட்டு நம்ம மேக் பண்ண அந்த மைதாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மீது வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது சின்னதாக ஒரு கிளாத் வந்துட்டு கையில் எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தை பிடிச்சிட்டு இன்னொரு கை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கங்கிறதால என்னால் அந்த மாதிரி பண்ண முடியல நான் நீங்கள் பிடிச்சிட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த பாத்திரம் ஆடாமல் இருக்கும் இல்லைனா தண்ணியில் வந்துட்டு ஆடிக்கிட்டே இருக்கும் இப்போ ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்தளவுக்கு மைதா எடுத்துருக்கீங்களோ அதோட வந்து ஈக்குவல் ஹாஃப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க நான் வந்து அதில் ஒரு பிளேட் அளவுக்கு மைதா எடுத்தேன் அதனால் அதில் பாதி அளவு இருக்க மாதிரி சுகர் எடுத்துகிட்டு அது போட்டிருக்கேன் இந்த சுகர் ஆட் பண்ணதுக்கு தான் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டி இருக்கும் அந்த சுகர் வந்துட்டு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நல்லாவே வந்து கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஹீட்லேயே ஓரளவுக்கு கொஞ்சம் கரையும் இருந்தாலும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லா கரையும் அதே மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பாத்திரம் வந்து நல்லா ஷேக் ஆகுது நான் ஒரு கையில் மொபைல் வச்சுருக்கேங்கிறதால என்னால் அதை பிடிக்க முடியல ஆனால் நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி பிடிச்ச பண்ணிக்கோங்க பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு க்ளாத் வச்சுக்கோங்க இல்லைனா சூடாக இருந்துச்சுன்னா உங்கள் கையில் சுடும் அதனால் ஒரு க்ளாத் வச்சுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஹாட் வாட்டர்லேயே தான் இருந்துச்சு இப்போ அதோடய கன்சிஸ்டன்சி வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்கு தண்ணி மாதிரி இருந்தது வந்து ஒரு க்ளூவோட கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிங்கர் ஆட் பண்ணுறேன் வினிங்கர் வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஆட் பண்ணுறது உங்கள் கிட்டே இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி உங்கள்கிட்ட வினீகர் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை நார்மலாக எத்தனை நாள் வைக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவன் டு டென் டேஸ் வரைக்கும் வைக்கலாம் வினிகர் ஆட் பண்ணாமல் செவன் டு டென் டேஸ் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் வினீகர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ நாள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு எம்டி க்ளூ பாட்டில் எடுத்திருக்கேன் ஃபெவிகால் வாங்கின பாட்டில் தான் அது காலி ஆயிடுச்சு ஸோ இப்போ இதை வந்து அதுக்குள்ளே ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஃபெவிகால் பாட்டிலோட கேப் வந்துட்டு தொலைஞ்சிருச்சு அதனால் நான் ஒரு ஊசி வந்து அந்த கேப்போட மேலே இருக்க ஹோல்ஸில் குத்தி வச்சுருந்தேன் நீங்களும் எதாவது க்ளூவோட கேப் வந்துட்டு தொலைஞ்சிடுச்சுன்னா அப்படியே நார்மலாக வைக்காதீங்க அப்படி நீங்கள் காற்றுலேயே வச்சிங்கன்னா அந்த ஹோல்ஸ் வழியாக காற்று உள்ளே போய் உள்ளே இருக்க க்ளூலாம் ஆகிடும் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது ஸோ எதாவது ஊசி இல்லைனா ஒரு சின்ன ஸ்டிக் வந்துட்டு உள்ளே குத்தி வச்சுக்கோங்க அப்போ வந்து க்ளூ வந்து அப்படியே இருக்கும் ஸோ ஒரு டிப் தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஹோம்மேடாக ரெடி பண்ண ஃபெவிகோர் வந்துட்டு அந்த பாட்டிலில் ஃபில் பண்ணிட்டேன் ஸோ இதில் வந்துட்டு என்னெல்லாம் திங்ஸ் வந்து ஒட்ட முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன் கிராஃப்ட் பண்ணதுக்கப்புறமா பேலன்ஸ் இருந்த கார்ட்போர்ட் பீஸ் தான் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கார்போர்டாக வேற ஒரு பீஸ் கார்போர்டில் வச்சு ஒட்ட போகிறேன் ஸோ ஒட்டி பார்க்கலாம் ஓரளவுக்கு க்ளூ வந்துட்டு வச்சிட்டு நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒட்டி பார்த்தேன் ஜஸ்ட் ஒரே செகண்ட்லேயே ரொம்ப திக்காக ஒட்டிடுச்சு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லி நானே செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் நான் மேலே வச்சு தட்டிலாம் இருந்தேன் ஸோ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேப்பர் ஃப்ளார் மேக் பண்ணியிருந்தேன் அது எப்படி ஒட்டுதுன்னு சொல்லிவிட்டு அதையுமே ஒட்டி பார்க்குறேன் இதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டுச்சு எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு செக் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நானே நிறைய திங்ஸ் யூஸ் பண்ணி ஒட்டி பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அந்த பேப்பர் க்ராஃப்டுக்கெல்லாம் சூப்பராக ஒர்க் ஆகும் நீங்கள் பேப்பரில் க்ராஃப்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு ரெட் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அந்த பேப்பரில் க்ளூ அப்ளை பண்ணி அதை ரெண்டு ஹாஃபாக மடித்து ஒட்டி பார்த்தேன் எந்த அளவுக்கு ஒட்டுதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமா அதை திரும்ப பிச்சு இழுத்து பார்க்க முடியுமா எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் அதை டேர் பண்ண ட்ரை பண்ணேன் கிழிக்கும் போது பேப்பரே சேர்ந்து வந்துச்சு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒட்டிடுச்சு அதனால் நான் அதை டேர் பண்ணல அப்படியே வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு ரெட் கலர் சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன் சார்ட் பேப்பர் ஒட்டுதான்னு சொல்லி பார்க்கலான்னு ரெட் கலர் சார்ட் பேப்பரை அந்த கார்ட்போர்ட் மேலே வச்சு ஒட்டியிருக்கேன் இதுவுமே வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஒட்டிடுச்சு நான் மறுபடியும் அந்த ரெட் கலர் பேப்பரை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அதை கிழிச்சு பார்த்தேன் ஸோ கொஞ்சமாக தான் பிஞ்சு வந்துச்சு மீதி எல்லாமே ஸ்ட்ராங்காக ஒட்டிடுச்சு அதுக்கப்புறம் சார்ட் பேப்பர் கார்ட்போர்ட் மேலே ஒட்டியிருந்தால அது வந்துட்டு விழுகுதா எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் மேலே வச்சு இந்த மாதிரி தட்டி பார்த்தேன் அதுவும் சூப்பராக இருந்துச்சு விலகவே இல்லை ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் கார்போர்டு வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டாண்டிங்காக இருக்க மாதிரி வச்சேன் ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்க மாதிரி வச்சேன் அந்த கார்போர்டில் இருந்து மேலே இருக்க மாதிரி வச்சேன் அப்படி வச்சு ஒட்டலான்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஒட்டி ட்ரை பண்ணேன் ஒரு ரெண்டு டைம் வந்துட்டு கீழே விழுந்துட்டு இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் நல்லா ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமா ஸ்ட்ராங்காக ஒட்டிடுச்சு நான் தலைகிலாக கூட எடுத்து வச்சு பார்த்தேன் சூப்பர் ஸ்ட்ராங்காக ஒட்டிடுச்சு ஸோ இந்த மாதிரி கூட கார்போர்டு ஒட்டுன்னு எனக்கே அப்போ தான் தெரிஞ்சுது சூப்பராக ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஸோ ஹோம்மேடாக ரெடி பண்ண ஃபெவிகார் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ரிசல்ட்டை கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நார்த் மோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்